காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆரம்பிச்சு நிறைய அழகான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி அதே காலேஜுக்கு பிரணவ் மோகன்லால் அவர் ஃபேமிலியோட வர வரைக்கும் இருக்க அந்த அழகான ஒரு ஜேர்னி, அந்த காலேஜ் லைஃப், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய நிறைய காதல், அதை நமக்கு பொறாமப்படுற அளவுக்கு கொடுத்த அந்த ரெண்டு அழகான பெண்கள் தர்ஷனா அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன். இந்த வாழ்வியல் தான் ஹதயம். பிரணவ் மோகன்லால், தர்ஷனா அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் மூணு பேரும் அந்த கேரக்டரவே தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட கேரியர் பர்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங். அருண், தர்ஷனா, நித்யா மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எங்கடா இருக்கீங்க, இருந்தால் சொல்லுங்கடா, நாங்களும் லவ் பண்ணுறோன்னு இந்த படம் நமக்குள்ள காதலாசியை தூண்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. படத்தை பார்த்துட்டு மூவியில் வர மாதிரி எக்ஸிட்லாம் வீடியோ கால் போட்டுறாதீங்க, அப்புறம் அவன் புருஷன்தான் எடுப்பான், கன்ஃபார்மாக டமால் தான். செல்வான்னு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வரும், அவரோட அந்த போர்ஷன் டச்சிங்காக இருந்துச்சு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக ப்ளே பண்ணியிருந்தா எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மனசுலையுமே நிற்கிறாங்க. இன்டர்வல் அப்போ தர்ஷனா பிரணவ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, தென் மாயா போர்ஷன்லையும் பதில் சொல்லாம கில்ட்டோட மௌனமா இருப்பாரு. சேம் காலேஜ் சீக்ரெட் ரூம்லையும் என்ன எழுதணும் தெரியாம ஒரு மோட்டிவ்லெஸ்ஸா பிரணவ் நிற்பாரு. அதுக்கெல்லாம் கிளைமேக்ஸ்ல அவருக்கு பதில் கிடைக்கும். ஆட்டோகிராஃப் வாரணமாயிரம் அப்புறம் ரொம்ப கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடா நான் ஃபீல் பண்ணி பார்த்த ஒரு படம் இது. பிரேமம் 96 மாதிரியான படங்களும் கண்டிப்பா இந்த நிலையம் பார்க்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். கிரைம் கனெக்ட் டிடிஆர்ல ஆரம்பிச்சு இந்த பயணத்தோட ஆரம்பத்துல சந்திச்ச எல்லாரையும் பிரணவ் திரும்ப செகண்ட் ஹாஃப்ல மீட் பண்ணும் போது அவரோட அந்த மாற்றம் நமக்கும் அவ்வளவு நிறைவா இருந்துச்சு. பி தி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. அதை நோக்கி இருந்த இந்த அருண் இலக்கணனோட ஜேர்னி 3 இயர்ஸ் லாங் இருந்தும் நான் ரசிச்சு பார்த்தேன். பட் நிறைய பேருக்கு இந்த ஒரு லென்த் ஒரு குறையா இருக்கலாம், பிகாஸ் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு க்ளோஷர் அண்ட் கன்வின்சிங்கான ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி, சில பேருக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிருக்கலாம், பட் கண்டிப்பாக திகட்டாது. இன்டர்வல் முடிஞ்சு வந்த லைஃப் ஆஃப் ராம் மாதிரியான ஒரு டிராவல் கொஞ்சம் படத்தை நம்ம கிட்டே இருந்து விலகி கூப்பிட்டு போய் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஒரு தாட், மற்றபடி வேற எந்த குறையும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்து படத்தை ஜட்ஜ் பண்ணிட வேணாம், பிகாஸ் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாகவே வேற ஒரு டோன்ல இன்னொரு ஒரு படமே இருக்கு. காலேஜ் மெமரிஸை அகெயின் திரும்ப அசை போட்டு இன்ஃபேக்ட் போய் ரீவிசிட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீல் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கு மேஜர் ரீசன் என்னால் நிறைய விஷயங்கள் இந்த படம் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடிச்சு. பட் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வராட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். காலேஜ் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாரும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், சில பெயின்க்கு ஆளாயிருப்போம். பட் அதை அசப் பண்ணி நல்ல ஒரு சேஞ்சோட கடந்து போகிறோமா இல்லையா, அப்படி போகிறதுக்கு ரைட்டான டைமில் கரெக்டான மனிதர்களை சந்திக்கிறது தான் மேஜர் ரீசன் நான் பர்சனலாக நினச்சிருக்கேன். அந்த ஒரு ஆங்கிளில் இந்த படம் ட்ராவல் ஆனதுனாலையோ என்னமோ என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த ஹிருதயம் ஆட் ஆகுது.